நெல்லை அப்படினாலே திமுகவிற்கு தொல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். நெல்லையில மேயரா இருக்கக்கூடிய சரவணன் அவர்களுக்கும் நெல்லை மாமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான மோதல் போக்கு, மேயருக்கு எதிராக மாமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகினது. மேலும் அறப்போர் இயக்கம் நெல்லையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய கனிம வள கொள்ளையை வந்து வெளிக்கொண்டிருந்தது. இதுல வந்து ஆளும் எம்பியாக இருக்கக்கூடிய திரு ஞானதேவியும் அவருடைய நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் மிக கடுமையாக அடிபட்டது. மேலும் நெல்லை மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறாரு ஆளும் எம்பியாக இருக்கக்கூடிய திரு ஞானதேவியும் அவர்கள். ஸோ இப்படி பல்வேறு காரணங்களால நெல்லை தொகுதியை திமுக காங்கிரசுக்கு தாரை வார்த்து விட்டது. ஆனால் காங்கிரஸ் இன்னமும் நெல்லைக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்கவில்லை. மிகவும் அந்த வேட்பாளரை அறிவிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நீடித்துக்கொண்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு நெல்லையில் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்கிறார். அதாவது இன்று மாலை அவர் விமானம் மூலம் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து கார் வழியாக நாங்குநேரி அடைந்து அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார கூட்டத்தை ஏற்படுத்த நடத்த இருக்கிறார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் நெல்லையுடைய வேட்பாளர் யார் என்பதை காங்கிரஸ் அறிவிக்கவில்லை. மேலும் அதிமுகவில் சிம்லா முத்துச்சோழன் என்பவர் நெல்லை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அறிவிக்கப்பட்ட ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவரையும் வந்து அதிமுக மாத்திருச்சு. ஏன் நெல்லையில் இவ்வளோ பெரிய கலவரங்கள்? நெல்லை தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளரை மாற்றுவதற்கு என்ன காரணம் போன்ற விஷயங்களை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. நெல்லை அப்படின்னாலே திமுகவிற்கு தொல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நெல்லை வந்து ஒரு முக்கியமான தொகுதி. பல்வேறு அரசியல் பிரபலங்கள், பல்வேறு திரைப்பிரபலங்கள், பல்வேறு தொழிலதிபர்கள்லாம் வந்து இந்த நெல்லையிலேருந்து போய் வந்து சென்னையில் பிரபலமானவர்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பேற்பட்ட நெல்லை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். தமிழக அரசியலுமே வந்து நெல்லைக்கு ஒரு மிக முக்கிய வாய்ந்த இடம் இருக்குது. பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரமுகர்கள் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 சபாநாயகர்கள் நெல்லையிலிருந்து தான் போயிருக்காங்க, தற்போது இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் வரைக்கும். ஸோ நெல்லைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் நெல்லையை இப்பொழுது வந்து திமுக காங்கிரஸிற்கு தாரை வாரத்து கொடுத்துருச்சுனே அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லையில் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திரு ஞானதேவி அவர்கள், அவர்கள் மேல் வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் இருக்குது. அவர் வந்து செயல்பாடுகள் சரியில்லை. மேலும் நெல்லை மக்களுடைய நெடுநாளே எதிர்பார்ப்பான அந்த குலவர்ணிகபுரம் ரயில்வே கேட்டை கூட அவர் வந்து ஒரு மேம்பாலம் அதில் அமைத்து தரல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. மேலும் நெல்லையில் மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்தபோது அப்போது அங்கு மேயராக இருக்கக்கூடிய சரவணன் வந்து சேலத்தில் இளைஞரணி மாநாட்டில் தீவிரமாக இருந்தார். அவரே வந்து மந்திரியாக இருந்த கே என் நேரு அவர்கள் அதட்டி நெல்லையில் அவ்வளோ பெரிய மழை பெய்யுது, அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் மக்கள் மூழ்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன மாநாட்டு பணியை பார்க்குறீங்க, நீங்கள் நெல்லைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பித்த சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் நெல்லையில் நடந்த மிகப்பெரிய அந்த கனிம வளக்கொள்ளை, அதே வந்து அறப்போர் இயக்கம் வந்து வெளியே கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து நெல்லை மக்கள்கிட்ட இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளால் திமுக நெல்லை தொகுதியை காங்கிரஸுக்கு தாரை வார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வேட்பாளரை அறிவித்த பாடில்லை. இந்த அவரும் அந்த அவரும்னு பார்த்தா இன்னும் 2 நாட்கள் தான் இந்த வேட்பு மனு தாக்கலுக்கான நாட்கள் இருக்குது. இன்றைக்கு அதிமுகவில் எல்லாருமே வந்து வேட்பு மனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை வந்து உத்தரவிட்டிருக்கு. ஆனால் நெல்லையில் இதுவரைக்கும் வேட்பாளர் யாருன்னே சொல்லலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் மாலை விமானம் மூலம் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து கார் வழியாக நாங்குநேரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தை நடத்துகிறார். இதில் வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களும் வந்து பங்கேற்கிறாங்க. ஆனால் 2 தொகுதியில் வந்துடுவாங்க. கன்னியாகுமரியில் விஜயவசந்த், தூத்துக்குடியில் கனிமொழி, திருநெல்வேலியில் யார்? காங்கிரஸ்லேருந்து யாராவது சொல்லணும். இதுவரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் நெல்லையுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார் அப்படிங்கிறத காங்கிரஸ் அறிவிக்கலை. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் அங்கே போகிறார். எனக்கு தெரிந்து கடைசி ஒரு 3-4 மணிக்குள்ளே சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக முதல்வரே அங்கே செல்லும்போது வேட்பாளரை அறிவிக்கணும் இல்லையா? ஸோ கடைசி பொழுதில் கூட கண்டிப்பாக வேட்பாளரை இன்று கண்டிப்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையே தான் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசிய காங்கிரஸுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தேக அவர்களும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்று அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அதிமுகவில் முதல்ல வேட்பாளராக திருமதி சிம்லா முத்துச்சோழன் அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் அமைச்சராக இருந்த சர்க்குண பாண்டியன், ஒரு பெண் மந்திரி. இவருடைய 2வது மருமகள் தான் இந்த சர்க்கு இந்த சிம்லா முத்துச்சோழன்.
இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புதூரில் வந்து பிறந்து வளர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறப்பிடமாக கொண்டவர். ஆனால் இவர் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்திருக்கார். இவர் கல்யாணம் முடிந்தது, வக்கீலாக தொழில் செய்தது, குடும்பம் நடத்தது எல்லாமே அவர் வந்து இஸ் எ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை, சென்னையில் வசிப்பவர். அவரை வந்து திருநெல்வேலிக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லை அதிமுக மக்களிடையும் நெல்லை அதிமுக அந்த உறுப்பினர்களிடம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி ஒரு சென்னையில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து நீங்கள் திருநெல்வேலியில் போடுறீங்க, அவங்களுக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன தொடர்பு, ஏதாவது ஒரு பூர்வீக சம்பந்தம் இருக்கா? மேலும் இவர்கள் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர் இந்த சிம்லா முத்துச்சோழன். அதாவது ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா அம்மையார் போட்டியிடும் போது ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுகவால் களமிறக்கப்பட்டவர் தான் இந்த சிம்லா முத்துச்சோழன். பொதுவாக அப்போ வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிடும் போது எல்லாருமே சொன்னேன்னா ஜெயலலிதா அம்மையார் கிட்டத்தட்ட குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கப்பட்டது. அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த சிம்லா முத்துச்சோழன். இவர் வந்து ஒரு நெண்ட நெடிய அரசியல் அனுபவம் முடியார். ஆனால் திமுக காரர்கள் சமீபத்தில் அங்கே சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு இவர் வந்து அதிமுகவில் இணைந்தவர். அவருக்கு உடனடியாக நீங்கள் எப்படி சீட்டு கொடுக்கலாம், அதுவும் அதிமுகவில் சேர்த்த உடனே அம்மையாரை எதிர்த்து நம்ம அம்மாவை எதிர்த்து போட்டி போட்டவர், அவருக்கு எப்படி நீங்கள் சீட்டு கொடுக்கலாம், அதுவும் வந்து திருநெல்வேலி தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு. நெல்லை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு இசக்கிசுப்பி அவர்களுமே வந்து தலைமையிட்ட பேசினதாக சொல்கிறாங்க. மேலும் அவர் வந்து நீங்கள் இதை மாற்றலைன்னா நான் வந்து எனது சமுதாயத்தை சேர்ந்த போட்டியிடுகிறேன், திரு நயினார் நாயுதனுக்கு ஆதரவாக நான் வந்து செயல்பட வேண்டியிருக்கோம், ஏன்னா அவர் எனது சமூகத்தை சார்ந்தோம், நான் அவருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டியிருக்கோம் அப்படின்னு செய்திகள் வருது. ஸோ இந்த செய்தியெல்லாம் தலைமை காதுக்கு சென்றதுக்கப்புறம் நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திருமதி சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் எடப்பாடியால் மாற்றப்பட்டார். தற்போது அங்கே யார் அறிவிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திசைவலை நகர்மன்ற தலைவியாக இருக்கக்கூடிய திருமதி ஜான்சி ராணி அவர்கள். ஸோ இவர் வந்து நெல்லை அதிமுகவில் ஒரு பாரம்பரியமாக இருக்கவர். இவர் வந்து நெல்லையில் மற்றும் சில பதவிகளையும் அதிமுகவில் இருக்கிறார். ஸோ இவரை வந்து திருமதி ஜான்சி ராணி அவர்களை நெல்லை பாராளுமன்ற வேட்பாளராக கட்சி தலைமை அறிவித்திருக்கு. ஸோ இப்படி பல பல சலசலப்புகள் நெல்லையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நெல்லையில் வந்து பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன், இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தூத்துக்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து திருநெல்வேலி மாற்றுறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து பாராளுமன்ற வேட்பாளராக, அதாவது எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கு அவருக்கு ஐடியா இல்லை. அவர் வந்து கேட்ட சீட் கேட்டது வந்து அவருடைய மகனுக்கு, ஏன்னா அவர் ஏற்கனவே நெல்லையில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார், அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கேட்டாங்க. பட் ஆனால் கட்சி தலைமை அவர் மேலே இந்த நிலப்பத்திர ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து சில பல சர்ச்சைகள் இருக்குது, ஸோ அதை வைத்து ஏதாவது பிரச்சனைகள் வரும், ஸோ அதனால் அதை தவிர்த்து விட்டாங்க. தவிர்த்து விட்டு நீங்கள் வேணால் போட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. மேலும் அவருமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்க கட்சி தலைமை மறுத்ததாக தான் செய்து வருகிறது. அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கீங்க, திரும்ப எதுக்கு எம்பியாக போட்டியிடணும், இது ஒரு நியாயமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நியாயமான கேள்வி. இப்போ ஒரு எம்எல்ஏவாகவும் இருக்கார், அடுத்து எம்பியாகவும் போடுறாரு. ஒருவேளை இவர் எம்பி ஆகி ஜெயித்து விட்டார்னா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுவார், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யினா அதுக்கு திரும்ப ஒரு இடைத்தேர்தல் நடத்தணும். ஏன்னா பொதுவாக கட்சியில் அரசே வந்து இதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்தணும், தேர்தல் ஆணையமே இதை வரைமுறை. ஒருத்தர் எம்பி பதவியில் அல்லது எம்எல்ஏ பதவியில் இருக்கிறார் என்றால் அந்த பதவியில் இருந்து கொண்டே இன்னொரு பதவிக்கு போட்டியிடுவதை முதல்ல அனுமதிக்கக்கூடாது. எம்எல்ஏவாக இருக்கீங்களா, 5 ஆண்டு காலத்தை நீங்கள் முடித்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் எம்பியாக போட்டிடுங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை வந்து தேர்தல் ஆணையமும் இந்திய அரசும் வகுக்கணும். இல்லை என்றால் இங்கே ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மகல்ல ஜெயிச்சிட்டா எம்பியாக போயிடுறது, தோக்கலைன்னா எம்எல்ஏவாக இருந்துக்கிறது. இது வந்து ஒரு ஒத்தையாரட்டையான்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில். ஸோ அதே நிலைப்பாடு தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உண்மையிலே அவர் எம்பியாக போட்டிடணும் அப்படின்னா அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்பியாக போட்டிட்டால் அது வந்து வரவேற்கத்தக்கது. எம்எல்ஏவும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எம்பியாகவும் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகும், எல்லாருக்கு மத்தியுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளாகும். பட் அது அவருடைய சொந்த விருப்பம், அதில் நம்ம தலையிட முடியாது. ஒரு பொதுமக்கள் பார்வை என்ன அப்படிங்கிறத நான் இந்த விஷயத்தில் பேசுகிறேன். சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நெல்லை பாராளுமன்ற தொகுதி போயிட்டுருக்கு. இப்போது நெல்லையில் வந்து யார் போட்டியிட போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் 3 பேருடைய பெயர் வந்து அதில் இருக்குது. முதலாவது திரு பீட்டர் அல்போன்ஸ், ரெண்டாவது ரூபி மனோகரன். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பில்டர், நாங்குநேரி தொகுதியுடைய
சட்டமன்ற உறுப்பினர் இவர் தனது மகனுக்காக சீட்டு கோட்டி கொண்டிருக்கிறார் திரு ரூபி மனோகரன் அவர்கள் அடுத்து வந்து காங்கிரஸ்லேயே ஊறி தெளித்த பால்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் வந்து பேச்சு அடிபடுது எனக்கு தெரிந்து பீட்டர் அல்போன்ஸை கொண்டு வருவதற்கு திமுக மிகப்பெரிய பிரயத்தனம் பண்ணுறது மிகப்பெரிய அவர்கள் வந்து அதுக்குண்டான ஆயத்த வேலைகளை செய்கிறாங்க பீட்டர் அல்போன்ஸை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் இந்த தென் மாவட்டங்கள் அதாவது இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை தூத்துக்குடி இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகம் ஸோ அவர்களுடைய நன்கு தொடர்புடையவர் தான் இந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மேலும் இவர் சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறார் ஸோ அதன் இவர் வந்து அங்கே ஆர்சி பிஷப்பு இந்த சிஸ்டர்ஸு பிரதர்ஸு ஸோ இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸு எல்லாரும் கூடமே இவருக்கு ஒரு நல்ல தொடர்பு ஸோ அதனால் மேலும் பேச்சாற்றல் மிக்கவர் நல்ல அறிவாச்சல் மிக்கவர் நல்ல பதிலடி கொடுக்கக்கூடியவர் நல்ல பேச்சு திறமையுடையவர் ஸோ அதனால் இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது மேலும் ரூபி மனோகரன் எனக்கு கொடுங்கள் என்னுடைய மகனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேட்டு டெல்லி தரப்பில் இரண்டு பேருமே முகாமிட்டிருக்காங்க மேலும் கட்சி தலைமை ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் என்றால் இருவருக்குமே கொடுக்க வேண்டாம் ஒரு புதுமுகத்திற்கு கொடுப்போம் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து வேலை செய்துகின்றவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால்ராஜ் என்பவருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கிறது என்ன எதுவாக இருந்தாலும் இன்னும் மதியம் 2-3 மணிக்குள் கண்டிப்பாக யார் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து வெளியிட்டு விடப்போம் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மேலும் முதல்வர் வேறு இன்று நாங்குநேரியில் பிரச்சாரம் பண்ணுறார் கண்டிப்பாக அவர் போயிருக்கும் போது நெல்லை வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லாமல் போனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு வித்திடும் மேலும் கட்சி தொண்டர்களுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எனக்கு தெரிந்து 100%க்கு 100% இன்று மாலை 3-4 மணிக்குள் பேர்களை அறிவித்து விடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படியும் இழுத்துட்டு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நாளைக்குள்ளாது அறிவிக்கப்படும் கண்டிப்பாக இன்றைக்குள் அறிவிக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய முடிவு ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகளோட நெல்லை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அறிவிப்பு அங்கு இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் மாற்றம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நெல்லையை சுற்றி நடந்து கொண்டுட்டு இருக்கு April 19 தேர்தல் சமீபத்தில் இருக்குது ஸோ நெல்லையில் வெற்றி பெறப்போது யார் அப்படிங்கிறது April 19 தெரிந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்